हाई फ्रेंड्स वेलकम टू हेल्थ एंड ब्यूटी सीक्रेट फ्रेंड्स इप्पा काल वायरस नम्म पक्कत्तिले वराम इरुक्कणुम्ना नम्म उडम्बुल नोय एदिर्प्पु शक्तिय अधिकरिक्कणुम्नु सोल्रांग फ्रेंड्स इरुमल जलदोषम काय्चल तोंडै वलि कफम पोंद्रवै इंद कालत्तिले नरैय पेर एदिर्कोंड्र प्रच्चनै அதனால நம்ம சரீரத்துல இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சா எந்த மாதிரியான பயங்கரமான வியாதி வந்தாலும் சரி நம்ம சரீரம் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ரெமடியை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் முக்கியமா நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ரெமடியை நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் உங்க சரீரத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வியாதிகள் வராம இருக்கிறதோட மட்டும் அல்லாம இருமல் ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்குது வாங்க இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணலாம்னு பாப்போம் இதற்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது மூணு பேரிச்சம்பழம் அஞ்சாறு பாதாம் பருப்பு நீங்க பாதாம் ட்ரையா தான் எடுத்துக்கணும் அப்பதான் சளி இருமலுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யுது ரெண்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து அதுல உள்ள கொட்டையை எடுத்துட்டு இந்த பாதாம் பருப்பையும் பேரிச்சம்பழத்தையும் மிக்சியில போட்டு நைஸா பொடி மாதிரி அரைச்சுக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்மூத் பவுடரை தயார் பண்ணிக்கலாம் அடுத்து தேவைப்படுறது இஞ்சி சாறு ஒரு சின்ன இஞ்சி துண்டை எடுத்து அதை சுத்தமா கழுவி அதுக்கு மேலே உள்ள தோலை எடுத்துட்டு மிக்சியில இந்த இஞ்சி துண்டை போட்டு அதுல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி இஞ்சிய ஜூஸ் மாதிரி தயார் பண்ணிக்கணும் அப்படி தயார் பண்ண இஞ்சி சாறு தான் இது ஒரு கப் இந்த பொடிக்கு ஒரு கப் இந்த இஞ்சி சாறு எடுத்துக்கணும் நீங்க அதிக அளவுல தயார் செய்யணும்னா இதை ரெண்டு மடங்கு அதிகமா எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இப்ப இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இதற்காக முதல்ல கேஸ ஆன் பண்ணிட்டு ஒரு பவுல வச்சுக்கோங்க இதுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த இஞ்சி சாறை ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான மெடிசன்னே சொல்லலாம் முக்கியமாக இதில் ஆன்டி பாக்டீரியா அதிகமாக இருக்கிற இந்த இஞ்சி சாறை எடுத்துக்கிறதால நமக்கு இருமல் சளி போன்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்குது இப்போ இஞ்சி சாறு கொஞ்சமாக சூடாயிருச்சு இப்போ நம்ம முதல்ல பொடி பண்ணி வச்சுருந்த இந்த பவுடரை கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கஷாயம் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ரெமடியை கொடுத்தா அவங்க சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குது இப்போது இதில் கலந்துக்க போகிறது வெல்லம் என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருக்குது அதை நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கட்டியான வெல்லம் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கிடலாம் நம்ம இதில் கடைசியாக சேர்க்க போகிறது மஞ்சள் மஞ்சளை கூட ஒரு சிட்டிகை எடுத்தாலே போதும் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்திக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கூட வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நிவாரணம் கொடுக்குற ஒரு நல்ல ரெமடி இது இருமல் சளியில் இருந்து நிவாரணம் தர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது இப்போ பார்த்தீங்களா நம்ம ரெமடி தயாராகிடுச்சு நீங்கள் இதை அதிக அளவில் தயார் பண்ணி நாலஞ்சு நாட்கள் வச்சுக்கலாம் அதனால் இந்த ரெமடியை அப்போதைக்கு அப்போதே தயார் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது எதுக்குன்னா இந்த ரெமடி எப்போ வேணாலும் சரி வெது வெதுப்பாக இருக்கும்போது சாப்பிடணும் நீங்கள் இந்த ரெமடியை அதிக அளவில் தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சூடுபடுத்தி சாப்பிடுங்க அதனால் இதை எந்த நேரத்தில் எந்த அளவில் எடுத்துக்கணும்னு கண்டிப்பாக பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா ஒரு ஸ்பூன் அளவில் இந்த ரெமடியை கொடுத்தா சரியாக இருக்கும் அதாவது காலையில் ஒரு ஸ்பூன் மதியம் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த அளவில் கொடுக்கணும் அதே மாதிரி பெரியவங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவில் சாப்பிட்டா போதும் இதே மாதிரி கண்டிப்பாக ரெண்டு நாட்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் பக்கத்தில் கூட வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் பண்ணுது நீங்கள் இந்த ரெமடியை யூஸ் பண்ண முதல் நாளே உங்கள் இருமலில் இருந்து நிவாரணம் கிடைக்குது முக்கியமாக இந்த ரெமடி சரீரத்தில் ஏற்படுற கபத்தை கூட வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது அதனால் இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக குளிர்காலத்திலையும் சரி இல்லை வெயில் காலத்திலையும் சரி அப்போ வர்ற சளி இருமல் போன்ற பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல மருத்துவமாக வேலை செய்யுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அபிப்ராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ